हेलो फ्रेंड्स, इनके नम्बर चैनल खायल समेल पकड़ी ले नम्म पाक पोरुदु उर नल्ला मानमा उल्ले वासनेयान रसम अदु रोंबो उर हेल्थिया एप्डी सेयला अपड़ी इन्रेदा इनके वीडियो ले नम्म पाक पोरो। நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய ரசத்துலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை விட இன்னுமே ஒரு ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அந்த ரசம் தான் வந்து முருங்கைக்கீரையில் ரசம் வைக்க போகிறோம். இந்த கீரையில் நம்ம வச்சு சாப்பிடும்போது ஆஸ்துமா, மார்பு சளி, சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ரசம் வச்சோ அல்லது சூப் வச்சோ நம்ம சாப்பிடலாம். இப்போ சுத்தமாக முருங்கைக்கீரை இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்ன காம்புகள் இருக்கிறதுனால பரவாயில்லை. நல்லா அலசிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. பெருமனையாக இந்த சாரை நம்ம குடித்தா கூட உடல் சூடு வந்து தன்னால் குறையும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து 1 கப் அளவுக்கு உள்ள முருங்கைக்கீரைக்கு எடுத்துருக்கலாம். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது உடம்புல உள்ள ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மிக்சியில் அல்லது உரல் வளக்கையில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, இதை முதல்ல நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய், 4-5 பல்லு தோல் உரிக்காத பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, தக்காளி 1 சின்னது, இதையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிங்க. ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து நான் தாளிக்க போகிறேன். இப்போ பேனில் வந்து கடாயில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. இப்படி நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு ரசம் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து நம்ம கை கால் உடம்பு வலி இதெல்லாம் வந்து நம்ம உடம்பையே தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை 4-5 அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண் பெண்ணுக்கு உள்ள மலட்டுத்தன்மை வந்து அது போகுது அப்படின்றத நமக்கு தெரியும். இந்த மசாலாவை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் வதக்குங்க. எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன், அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புளிக்கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரைசலை நல்ல ஒரு 2 தண்ணி, அதிகமாக பிழியக்கூடாது ரசத்தை பொறுத்த வரைக்கும். அந்த புளி தண்ணி வந்து கரைசல் 2 தண்ணிக்கு மேலே நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு நம்ம சேர்த்துருவோம். இப்போ உள்ள சூழ்நிலையில் அதாவது நிறைய வைரஸ் தொற்றுகள் வந்து நோய்க்கிருமிகள் தாங்கிட்டு இருக்கு. இந்த முருங்கைக்கீரையை நம்ம அதிகமாக எடுக்கும்போது நமக்கு உடம்பில் வந்து நிறையவே மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. முருங்கைக்கீரை எப்படியாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரை சாரோட அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பபுள்ஸ் வர்ற வரைக்கும், ஏற்கனவே முருங்கைக்கீரை நல்லாவே வெந்துருச்சு, அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சிங்க. இதோட இந்த கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் இதோட சேர்த்துக்குங்க. அந்த பபுள்ஸ் சுற்றி வர வரைக்கும் நம்ம வந்து இது கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி இலையையும் தூவி இறக்கிட்டால் போதும். சுவையான ஹெல்த்தியான ரசம் நமக்கு ரெடி. ஸோ முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணை வந்து ஆற்றக்கூடியது. அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ரத்தத்தில் சக்கரை அளவை வந்து கம்மிப்படுத்தக்கூடியது. மெயினாக கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வயசுக்கு வர்ற மாதிரி உள்ள பெண்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக இந்த முருங்கைக்கீரையில் சூப்போ ரசமோ அல்லது முருங்கைக்கீரையை 1 நாள் விட்டு 1 நாள் தினமும் கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து உடம்பை வந்து அதிகமாக நமக்கு வந்து ரத்தத்தோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்க தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காகவும் குழந்தைங்களோட இரும்பு சத்தை அதிகப்படுத்தவும் நம்ம வந்து தாய்மார்கள் இதை அதிகமாக எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையை சாதாரணமாக நெய்யில் வதக்கி கூட சாப்பிடலாம் அல்லது பொடி பண்ணி நீங்கள் டீயாக கூட குடிக்கலாம். எந்தாவது ஒரு வகையில் நம்ம அதிகமாக இந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம்.
ஆஸ்துமா மார்பு சளியில் அதிகமாக அவஸ்தப்படுறவங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது உடல் வந்து ரொம்ப லேசாக தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். இந்த ரசமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். கயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.